Hello friends, இன்னைக்கான வீடியோல part 2 தான் பார்க்க போறோம். அதாவது நான் மாடியில இருக்க செடிய part 2 ஆ போடுறேன்னு சொன்னேன். அத தான் இன்னைக்கு டீடைலா காமிக்க போறேன். ப்ளஸ் இந்த சம்மருக்கு நம்ம வீட்லயே ஒரு பழக்கரைசல், இது ஒரு எஃபெக்டிவ் ஃபர்டிலைசர், சூப்பரான ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர். இந்த சம்மருக்கு நீங்க மோஸ்டா லிக்விட் ஃபர்டிலைசரா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பிளான்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு இத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஓவரால் வியூ மாதிரி உங்களுக்கு நல்லா காமிச்சிடுறேன். இப்போ மேலே கொஞ்சம் ஒரு பாதிக்கு ஷேடோ நெட் போட்டோம், ஏன்னா ரொம்ப வெயிலில் செடி எல்லாம் ரொம்ப கருகுது. ஸோ பார்க்க கஷ்டமாக இருந்ததுனால லைட்டாக வந்து கொஞ்சம் ஷேடோ நெட் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் ஹேல்மெண்டா. இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக பூக்கும் எல்லா பூச்செடியுமே பார்த்தா, பட் ஆனால் லைட்டாக நம்ம கொஞ்சம் வெயிலேருந்து அது பாதுகாக்கணும். நல்லா இது வந்து க்ரீப்பர்ஸ் மாதிரி மேலே ஏறி நல்லா போகும். ஸோ பாருங்கள் நல்லா மேலே ஏறிடுச்சு. ஸோ இதில் ஒரு இதுக்குமே வந்து 5-6-7 மொட்டு இது கொடுத்து இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க ஒருத்தவங்க தான் எனக்கு இது வாங்கி தந்தாங்க. சூப்பராக பூ வைக்குது. இது வாசப்படியில் வச்சா இன்னும் சூப்பராக, மண்ணில் வச்சா இன்னும் நல்லா வந்து வீடு ஃபுல்லாக அடர்ந்த காடு மாதிரி இருக்கும். அதிலே டிசம்பர் பூவும் இருக்குது. இப்போ சீசன் முடிஞ்சதுனால அதை எடுக்கணும். இது பார்த்திங்கன்னா வந்து மிளகாவோ, அது கூட வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி செடி இருக்குது. இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் சாமந்தி. மிளகாவும் இப்போ நல்லா வந்து பூ வைக்குது. இந்த சம்மருக்கு நீங்கள் காய்கறி பார்த்திங்கன்னா மிளகாலாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ரணகல்லி. ரணகல்லின்றத பேரை கேட்கும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் சாயந்தரம் ஒரு இலை சாப்பிட்டா நல்லா கிட்னி ஸ்டோன் வந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாமந்தி செடி தான். இப்போ சீசன் முடிஞ்சதுனால அது எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு வேறு பாட் ரீபாட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு 3 மந்த்ஸ் ஒன்றும் பண்ணாத, நம்ம வெயிலெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். தூதுவளை நான் காமிச்சது முன்னாடி. இது பார்த்திங்கன்னா 2 அடுக்கு ரெட்டைமல்லி இருக்கும்ல, அது இப்போ நல்லா தழைச்சி வருது. நான் ஆல்மோஸ்ட் கட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தழைச்சி வந்துகிட்டே இருக்குது. ஒரு சில மொட்டுக்களும் நல்லா வைக்க ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஆனால் சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஓரளவு ஒரு 5-6 பூவாவது கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும், 2 அடுக்கு வரும், செம்ம வாசனையாக இருக்கும். ஈவினிங் டைமில் நல்லா அழகாக பூத்து குலுங்கும். ஸோ இந்த சைட் ஃபுல்லாகவே சாமந்தி தான் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து புளிச்சக்கீரை. நம்ம வீட்டில் ஒரு நாள் செஞ்சோம், அந்த தண்டை வந்து நட்டு வச்சேன், அது அழகாக துளுத்துக்குச்சு. இந்த வெயிலுக்கு புளிச்சக்கீரை மேக்ஸிமம் சேர்த்துக்கோங்க, வாரம் ஒன்ஸ் அது. ஸோ சாமந்திலாம் நல்ல வெயிலில் கருக ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் இந்த வெயில் தாழப்போ நம்ம இதை கட் பண்ணிவிட்டு அப்புறம் ரீபாட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நெக்ஸ்ட் இதுவும் பார்த்திங்கன்னா மிளகா தான். மிளகா ஓரளவு ஓகே தான், பட் ஆனால் வெயிலுக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. பூ ஆனால் நிறைய வைக்குது. வெயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து மிளகா ட்ரை பண்ணலாம். ஆனால் முன்னாடியே நாற்று எடுத்து வச்சுருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது நல்லா சூப்பராக காய்க்கும். இது பார்த்திங்கன்னா பசலைன்னு சொல்லுவாங்க, செடி பசலை. இதிலே வந்து ஒரு இது வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் இது சம்மங்கி கிழங்கு நட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வளருதா நல்லன்னு பார்ப்போம். ஏன்னா இது மயூரா கிரியேஷன்ஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ நல்லா தான் வளரும் கண்டிப்பாக. இது பார்த்திங்கன்னா இன்னொரு மல்லி, இது நல்ல குண்டு மல்லின்னு சொல்லுவாங்களா அந்த மல்லி வெரைட்டி. இப்போ நல்லா கட் பண்ணி விட்டு நல்லா இது பண்ணதில் செம மொட்டு வைக்குது. ப்ளஸ் நீங்கள் பழக்கரைசல் கொடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பர் க்ரோத் இருக்குது. இது வந்து கனகாமரத்திலே வந்து ஆரஞ்சு கலரு மொட்டு. பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்குமே 5-5 பூ மொட்டு வந்த மாதிரி இருந்தது. ஸோ ஹைட்ரேட்டிங் பூஸ்டராக இந்த வெயிலுக்கு கொடுத்தீங்கன்னா உங்கள் செடியை வந்து நீங்கள் மேக்ஸிமம் இதுலேருந்து காப்பாற்றிக்கலாம் இந்த வெயிலேருந்து. இது பார்த்திங்கன்னா வந்து கற்பூரவல்லி இல்லை ஓமவல்லி அந்த மாதிரி சொல்லுவாங்க. அம்மன் பச்சரிசி, இது இந்த ஒரு பாலை தான் வந்து மருவுக்கு வைப்பாங்க, மரு தானாக கொட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செடி நம்ம வீட்டில் இருக்குது. நிறைய மெடிசினல் பிளான்ஸ் வந்து நிறைய கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான். இது பார்த்திங்கன்னா தக்காளி. இது கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப கொஞ்சம் க்ரோத் ஆகி இப்போ 2-3 காய் வைக்குது. கொஞ்சம் ஆனால் டல்லாக தான் இருக்குது தக்காளி. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா கொத்தவரை. இதோட சீட்ஸும் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்க தான் கொடுத்தாங்க. சூப்பராக காய்க்குது, கொத்து கொத்து கொத்தாக வருது. கிளஸ்டர் பீன்ஸ் இது. ஸோ இந்த வெரைட்டி நல்லாவே இருக்குது. அதேமாரி இந்த மாதிரி கொத்தவரை அப்படின்றத கூட நீங்கள் அந்த வெயிலில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வருது. அதேமாரி கத்திரியும் இந்த வெயிலில் நீங்கள் நல்லாவே ட்ரை பண்ணலாம். ஸ்டார்டிங் கொஞ்சம் எனக்கு பூ உதிர்வு அதிகமாக இருக்குது. ஸோ லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுத்துட்டே இருக்கேன். இது பார்த்திங்கன்னா நாட்டு ரோஜா மாதிரி தான், அதிலே பந்து பந்தாக பூக்கிற மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும். அதிலே பார்த்திங்கன்னா 2-3 கீரை செடி எல்லாமே இருக்குது. 2-3 கீரை செடி எல்லாமே அதிகமாக வச்சுருக்கேன். மொட்டும் அதிகமாக வருது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா வந்து கஸ்தூரி மஞ்சள் கிழங்கு வச்சுருக்கேன். அப்புறம் ஆல்ரெடி கீழே வந்து சித்திரத்தெல்லாம் சொல்லியிருந்தேன்ல, அதெல்லாம் ரீபோர்ட் பண்ணி வச்சுட்டேன் நான்.
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மல்லி அதேமாதிரி முல்லை எல்லாமே சூப்பராக க்ரோத் ஆகும். இங்கே பாருங்கள் நித்திய மல்லி இல்லைனா இது வந்து ஒலாந்த மல்லின்னு சொல்லுவோம், அது சூப்பராக பூக்குது, ஆல்மோஸ்ட் ரெண்டு முழமாவது கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா வாடாமல்லி, இது வீட்டில் கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வாஸ்து செடி தான், இது இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கொத்தவரை தான். நான் மொத்தமாக 5 செடி வச்சுருக்கேன் கொத்தவரை, எல்லாமே சூப்பராக காய்க்குது. ஒரு நாளைக்கு ஒரு 10-15 காய் கிடைக்குது. அதை ஒரு 1 வீக் நம்ம சேர்த்து வச்சா நமக்கு ஒரு பொரியல் செய்கிற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இது ஒரு தக்காளி செடி, இதில் பார்த்திங்கன்னா பசலைக்கீரையும் இருக்குது, எல்லாத்தையுமே எடுக்கணும் இந்த பசலையெல்லாம். நெக்ஸ்ட்டு இதில் கத்திரி இருக்குது, ப்ளஸ் ஒரே ஒரு தக்காளி செடி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மருகுன்னு சொல்லுவாங்க, செம்ம வாசனையாக இருக்கும். ஆல்ரெடி நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். இதுவும் ஒரு தக்காளி, அதாவது கத்திரி. இதுவும் பார்த்திங்கன்னா வந்து புளிச்சக்கீரை தான். அதிலே ஒரு மலாட்டை செடி வளர்ந்துருக்கு, இது வந்து மாதுளை. இது அடாதொடா, அது கொஞ்சம் டல்லாக இருக்கனால வேறு ரீபாட் பண்ணி வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஒரு கனகாமரம், எல்லோ கலர். இது கத்திரி ஒரு 5-6 நாத்தாவது வச்சுருக்கேன், 1-2 இடத்துல காய் வந்திருக்கு. பூ உதிர்வு கொஞ்சம் இருக்கிறதுனால அதுக்கு நிறையா வந்து லிக்விட் ஃபர்டிலைசர் ப்ளஸ் வந்து புளிச்ச மோர் கொடுத்துட்டே இருக்கேன் நான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கத்திரிக்காய், அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. பார்க்கலாம் இது எவ்வளோ பெருசு வருதுன்னு. ஸோ ஷேடோ நெட்குள்ளே இருக்க செடி எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டோம். மோஸ்ட்டாக இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி நீங்கள் மூடாக்கு இந்த மாதிரி ஷேடோ நெட் அந்த மாதிரி போட்டு எப்படியாவது வெயிலேருந்து நம்ம செடியை காப்பாற்றி ஆகணும். இது பார்த்திங்கன்னா இந்த சைடில் திருநீற்று பச்சை, 2 ஜாடியில் வச்சுருக்கேன். ஏன்னா விதையெல்லாம் பறந்து பறந்து நிறையா செடி வந்துருச்சு, ஸோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி 1 ஜாடியில் வச்சுருக்கேன். சைடில் ஃபுல்லாக மருகு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா கனகாமரம், கொஞ்சம் டல்லாக இருக்குது, ரீபாட் பண்ணணும். இது ரெண்டுமே கனகாமரம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்னோஃபால் ரோஸோ அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஸ்னோ மாதிரி இருக்கும், இது ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இந்த பூவு. அதேமாரி வெயில் ரோஸ் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நாட்டு வகை ரோஸை ட்ரை பண்ணுங்கள், இந்த வெயிலுக்கு நல்லா மொட்டு விற்கிது. இதுவே நான் வெயிலில் தான் வச்சுருக்கேன், இதை பார்த்தீங்கன்னா சூப்பராக மொட்டு விற்கிது. ஃபர்டிலைசர் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கிறதுனால ஓரளவு மொட்டு நல்லா அழகாக வைக்கிறது. பாருங்கள் பூ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு, கொஞ்சம் பெரிய பூவாகவும் வந்திருக்கு இந்த பழக்கரைசல். நெக்ஸ்ட்டு ஆல்மோஸ்ட் நம்ம செடியெல்லாம் பார்த்து முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து கத்திரி தான், 12 சைஸ் பேக்கில் 2 நாற்று வச்சுருக்கேன் நான். இது ரெய்னி லில்லி. இங்கே ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கேன், ரோஸ் எல்லாமே ரொம்ப டல்லாக தான் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பூவாக வைக்க ஆரம்பிக்குது, இப்போ தான் கொஞ்சம் வந்து பெருசாக வைக்க ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே வச்சுருக்க ஓவரால் வந்து செடி. மேலே பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 40-50 ஜாடி இருக்கும் கண்டிப்பாக, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பழக்கரைசல் என்னென்னா நீங்கள் எந்த பழம் வேணால் எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாட்டர் மெலான், அப்புறம் வந்து கிருணி, அதுக்கப்புறமா வந்து இது பப்பாயா இந்த மாதிரி இருக்குங்க. சிட்ரஸ் ஃப்ரூட் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அதை நான் நல்லா ஊற வச்சு அரைச்சி அது கூட புளிச்ச மோரை கலந்து இந்த மாதிரி நல்லா ஒரு 7 டேஸ் ஃபர்மெண்ட் பண்ணியிருக்கேன். இன்பிட்வீன் வந்து அப்பப்போ கலந்து விடுவேன். இது நீங்கள் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி கொடுக்கலாம், நல்ல எஃபெக்டிவ் க்ரோத்தாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஃபர்டிலைசரை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.